அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஓபிஎஸ் அணி, எடப்பாடி பழனிசாமி என தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் அதிமுகவின் பொதுக்குழுவுக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் புகார் கொடுத்திருக்கிறார் ஓபிஎஸ். இதனிடையில் அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற நீதிபதியின் கேள்விக்கு இணைய வாய்ப்பில்லை என்று உறுதியாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார். இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அவரை எதிர்ப்பதற்காகவும் சசிகலாவும் ஓபிஎஸும் ஒன்றாக முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவும் இணையும் பட்சத்தில் 20 எம்எல்ஏக்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.